ஹாய் ஹலோ, வெல்கம் டு பிஆர் கிரியேஷன்ஸ். நான் பேசிட்டு இருக்கிறது உங்க பிரீத்தி தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக்ஸ்ட்ரீம் ட்ரையா இருக்க ஃபேஸ்க்கான பேக் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு மாய்ச்சரான ஃபேஸ் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செம்மையாக வரும், ஒர்க் அவுட் ஆகும். பிகாஸ் நான் யூஸ் பண்ணிட்டு தான் வந்து உக்காந்துட்டுருக்கேன். இப்போ வந்து 10:00 ஆகுது, நான் 8:00 யூஸ் பண்ணிட்டேன். ஸோ 2 hours அது என் ஃபேஸில் தான் இருந்தது. இப்போ தான் வாஷ் பண்ணிட்டு வந்தே உங்ககிட்ட பேசுகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னடா ஆயிலாக உட்காந்து பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் பேச வேண்டாம், நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். இப்போது ஒரு பவுலில் நான் 1/2 ஸ்பூன் தான் வந்து பட்டர் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகட்டும்னு. அது கூடவே ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க ரோஸ் பெட்டல்ஸ் தான் எடுத்துருக்கேன். ஸோ அது வந்து கொஞ்சம் நொர நொரன் இருக்குன்ற காரணத்தால் லைட்டாக ஜலிச்சிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப சாஃப்டான பேஸ்ட்டு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே வந்து அங்கங்கே கிராக் இருக்கிறதுனால கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு ஸ்கின்னு. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்டான ஒரு ரோஸ் பெட்டல்ஸ் பவுடர் தான் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பட்டர் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆச்சு பாருங்கள், அதுலேயே இதையும் கலந்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு க்ரீமி பேஸ்ட்டு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது, இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ க்ரீமி பேஸ்ட் வந்துடுச்சு, அவ்வளோதான். இது இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம வந்து ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ரோஸ் பெட்டல்ஸ் பற்றி சொல்லிடுறேங்க. நான் என்னமோ பேசிகிட்டே இருக்கேன் லப்லாப்லான்னு அப்படின்னு பார்க்காதீங்க, பிகாஸ் நான் வந்து வீடியோவுக்காக தான் பேசிகிட்டே பண்ணேன். ஆக்சுவலாக ரொம்ப லாங்காக போனனால நல்லாயிருக்காதுன்னு சொல்லிவிட்டு அதை மியூட் பண்ணிவிட்டு நான் டைரெக்டாக என்ன மேட்ரோ அதுக்குள்ளார இருக்கு அதை சொல்லிடலாம் அப்படின்னு தான் பேசிகிட்ருக்கேன் இப்போது. ஓகே, ரோஸ் பெட்டல்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னை ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுக்கிறது இல்லாமல் க்ளோயி ஸ்கின் தரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரோஸ் பெட்டல்ஸ் பவுடரை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு ஹை ஆன்டி ஆக்சிடன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி இருக்குது அதில். ஸோ இதை வந்து ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் மாய்ச்சராகவும் வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு ரோஸ் பெட்டல்ஸ். ஆக்சுவலாக ரோஸ் வாட்டரே டைரெக்டாக யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னன்னாக்கா வெண்ணெய், அதாவது பட்டர். ஸோ இதில் ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது. அப்போது எக்ஸ்ட்ரீம் ட்ரையான ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பட்டர் இல்லாமல் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் ஃபேஸ்க்கோ இல்லை பாடிக்கோ கண்டிப்பாக தயாரிக்கவே மாட்டாங்க, பிகாஸ் நம்மளுக்கு மாய்ச்சர் ரொம்ப முக்கியம். ஸோ மாய்ச்சருக்கு பட்டர் தேவையே தேவை. ஸோ அதனால பட்டர் இது வந்து எக்ஸ்ட்ரீம் மாய்ச்சராக வச்சுக்கும், நம்மளோட ஸ்கின் டோனை ஈவனாக வச்சுக்கும். ஃபுல் பாடிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணும் போது கண்டிஷன், அதாவது ஹேர் கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி நம்ம பாடிக்கு கண்டிஷனராக இது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால பட்டர் ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம இதில் யூஸ் பண்ணியே தீரணும். காஸ்மெட்டிக்ஸ்னு பார்க்கும் போதும் பட்டர் யூஸ் பண்ணிக்கணும், எக்ஸ்ட்ரீம் ட்ரைன்னு பார்க்கும் போதும் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இன்க்ரீடியண்ட்டு. இப்போது நான் இதை வந்து 2 hours என் ஃபேஸில் போட்டு இந்த அளவுக்கு ஆகிடுச்சு. இப்போ வாஷ் பண்ணிடலாம், ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடுச்சு ஃபேஸை. இப்போ நான் வாஷ் பண்ணிட்டேன், செம்ம மாய்ச்சராக இருக்குது. அது நான் இதுக்கே ஒரு துளி வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி தான் வாஷ் பண்ணேன், அப்பவும் ரொம்ப மாய்ச்சராக இருக்குது. இந்த மாதிரி மாய்ச்சர் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் எந்த பேக் பண்ணால் போட்டுக்கலாம், அது வந்து ஒரு ப்ராப்ளமும் ஆகாது. பிகாஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆயிலான ஃபேஸாக இருந்தால் மட்டும் ட்ரை பேக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பட்டர் பேக்லாம் ட்ரை பண்ணிடாதீங்க, அப்புறம் ரொம்ப எண்ணெய் வழிய ஆரம்பிச்சிடும். எனிவே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கு இங்கேருந்து கொஞ்சம் நஞ்ச பிளாக் கூட போயிடுச்சுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, பாய்.